Hello, good morning, parents. I am very glad to meet you. And I think I'll keep to Tamil as I did in the Tamil class. Tamil about basic Tamil. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 25 லெசன்ஸ் வீடியோ லெசன்ஸ் போஸ்ட் பண்ணோம். அதோடைய ரிசல்ட் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஃபோர் இயர் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் தமிழ் வெரி ஃபாஸ்ட். இந்த 25 நாளில் அவங்க கிட்டத்தட்ட 100 வார்த்தைகள் ரெக்கக்னைஸ் பண்ணவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகளுடைய லேர்னிங் ரேட்டை பார்த்ததுனால நாங்கள் என்கரேஜ் டு ஸ்டார்ட் basic mathematics also. So it, through this video we are planning to give the child basic mathematics like recognition of number and the நம்பர்களை தெரிந்து கொள்ளுதல், அப்புறக்கு நம்பர்களை பயன்படுத்தி கூட்டல் கழித்தல் இந்த பெருக்கல் வகுத்தல் இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸையும் ஒரு 4 or 5 மந்த்ஸில் இந்த சில்ட்ரனுக்கு டீச் பண்ண முடியும். அதை செய்யலான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மெயின் ரீசன் இந்த பேசிக் தமிழ் லெசனில் அந்த பிள்ளைகள் படித்த வேகமும் அவங்க காட்டிய ஆர்வமும் பெற்றோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு இந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற லெசனையும் கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறோம். பேரண்ட்ஸு எங்களோட கோஆப்ரேட் பண்ணணும். அதே அதனால் நான் இங்கே இந்த லெசன்ஸுகளுக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னால் பெற்றோரிடம் நாங்கள் ஒரு சின்ன சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும். முதல் விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் இந்த குழந்தையுடைய மன இயல் சைல்டு சைக்காலஜி அதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் நல்ல நினைவாற்றல் உண்டு. அதனால் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ரீசனிங் அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் டெவலப் ஆகும். அதையும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியதுதான். கணக்குன்னா ரீசனிங் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ரீசனிங் உண்டு, ஆனால் plenty of mental work is also involved. Mental work is involved. அது வந்து memory work is also necessary. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட 7 + 8 சொன்னால் 15 டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கள் 7 + 8 கூட்டி சொல்ல போகிறது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரணும். வந்திருக்கும் நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக வரணும். இப்போ 17 + 3 20 டக்குன்னு மனசில் வரணும். அதுக்கு பேசிக் என்னது? மெமரி ஒர்க். மெமரி ஒர்க் ட்ரில்லிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த குழந்தை முதல்ல 17 கூட்டி பார்த்துடணும். பார்த்த பிறகு இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். நிறைய பிள்ளைங்க பின்னால் காலத்தில் 5th, 6th வரும்போது இந்த காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இல்லாததுனால அவங்க கணக்கில் தப்பு விட வழி இருக்குது. இன்னொரு காரியம், இந்த காம்பினேஷன்ஸ் இப்போ 17 + 8 7 + 8 27 + 8 டக்கு டக்கு டக்குன்னு அவங்க மைண்டில் வரணும். வர வளைக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற மெமரி பவருக்கு அவங்க இதெல்லாம் தரோவாக படித்து விடலாம். இதை படித்து கொண்டே ரீசனிங் பவரையும் யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் கம்ப்ளீட். Understanding of maths becomes complete. அதுக்கு பிறகு அவங்க அந்த நம்பருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது 5 என்றால் 5 ஆப்ஜெக்ட்ஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் 5 என்ன அர்த்தம்னா இதை பார்த்துட்டு இது 5 சொல்றதுல ரெக்கக்னிஷன் இல்லை, 5 ஆப்ஜெக்டை வைக்கிறதுல தான் ரெக்கக்னிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் How many coins are there? I ask the child. How many coins are there? Look at it and tell me. First, the child may count 1, 2, 3, 4, 5. The child will say 5. Okay. Now, how many coins are there? 5 and 1. 6 coins are there.
Now how many coins are there? 7. So you see, this is when I take away and just put any number of coins, the child should be able to tell. 3. When I put like this, the child should be able to say 4. Without counting 1, 2, 3, 4. The child should be able to say 4. It's not always coins. Any object, 4 objects. See? I say, how many coins are there? The child looks at it and should be able to say 4. Now they have only 10 symbols to learn. Put the 4 near it. Now I put 4. So they understand 4 objects and the symbol for it is 4. And they must understand the 4 means any 4 objects. It can be coin and it can be chalk pieces. It can be chalk pieces. When I put chalk pieces, I ask how many chalk pieces are there? How many chalk pieces are there? They should be able to select 3 and put. There are 3 chalk pieces. Anything, 3, they should be able to recognize and say. That is recognition of number. Adha solli kudukama number udaya varsaya mattum 1 2 3 4 5 and 1 2 3 4 5 6 100 varaikkum count pandradhula endha prayojanamum kediyadhu. Adha vida 10 குள்ள என்ன பார்த்தாலும் உடனே எத்தனைன்னு சொல்ல தண்ணி. இப்போ எத்தனை சாக் பீஸ் இருக்குதுமா? 2. அதுக்குள்ள 2 சொன்ன பிறகு அந்த 2 என்கிற சிம்பிளை பக்கத்தில் வைக்கணும். Now the child has understood 2 objects, the number, symbol 2. இதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன ஆப்ஜெக்டையும் கவுண்ட் பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லுகிற ஒரு திறமையை நம்ம வளர்ப்போம் முதல்ல. ஆனால் அது எல்கேஜி 3 வயசு குழந்தைகளுக்கு 10 போதும். அதுக்கு அடுத்த பிள்ளைங்களுக்கு 20 வரைக்கும் கொண்டு போகலாம். இதுதான் எங்களுடைய பேசிக் பிளான். இந்த முதல்ல நம்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறக்கு 21னா 2 10s and 1 என்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ரெக்கக்னிஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இது பியூர் மெமரி ஒர்க்குன்னு நினைக்க வேண்டாம். இதில் மெமரி பிளஸ் ரீசனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 21. ஐ ஆஸ்க் எ சைல்ட் டு டேக் 21. த சைல்ட் மே டேக் 10 பண்டில் பண்ணலையாமா? சி, ஐ ஹவ் ஆல்ரெடி பண்டில்ட். ஓ, ஹவ் மெனி? தேர் ஆர் 10 சாக் பீசஸ் ஹியர் அண்ட் தேர் ஆர் சம் சிங்கிள் சாக் பீசஸ் தேர். ஐ ஆஸ்க் த சைல்ட் டு புட் 12, take 12 chalk pieces. The child will put 10, 11, 12. Now the child understands 1 stands for 1 10 and 2 stands for 2 ones. The place value where, and the child ஒரு சின்ன experiment மூலம் கண்டுபிடித்துக் கொள்வது. இப்போ I want 13. I want 13 chalk pieces. The child puts 1 more chalk piece. 10, 11, 12, 13. இந்த குழந்தைக்கு என்ன விளங்குது? 13 என்கிறதுல ஒரு 10 3 1 இருக்கு. பிளேஸ் வேல்யூவை அதை அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அதனால ரீசனிங் பிளஸ் மெமரி, ரீசனிங் பிளஸ் மெமரி. இதை நாங்கள் சின்ன நம்பர் வைஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த பிள்ளைக்கு கணக்கில் ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் தன்னால் வரும். ஆக நாங்கள் இந்த ஒரு 3 or 4 மந்த்ஸுக்குள்ள இந்த சில்ட்ரனுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டுதல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த 4 ஸ்கில்கள் திறமையையும் வளர்த்து விட வேணும்ன்றது தான் என்னுடைய பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் உடைய இது. அந்த பிள்ளைகள் அதில் முன்னேறி வரும்பொழுது ரீசனிங்க்கு பிறகுதான் மெமரி யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த பிள்ளைங்க எந்த தடையும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டோடு படுத்துக்கொள்வாங்க. பிறகு அவங்க இதில் தரவும் ஆன பிறகு நாங்கள் அவங்கள
ப்ராப்ளங்களுக்கு மெதுவாக கொண்டு வருவோம். இது இந்த ட்ரில்லிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சைல்டு ஒரு பெரிய ரேஷியோ ப்ராப்ளமையும் அல்லது கூட்டல் கழித்தல் ப்ராப்ளமையும் செய்யக்கூடும். அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இந்த நம்பர் காம்பினேஷன்ஸில் அவர் தப்பு விடுவாளானால் பாவம் என் பேர் மார்க்கை லூஸ் பண்ண வேண்டி வரும். ஆக நம்பர் காம்பினேஷன்ஸில் தரவாக இருக்கிறதும் முக்கியம். பிறகு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி ரீசன் பண்ணுறதும் அவசியம். இந்த ரெண்டு ஸ்கில்லையும் நம்ம சில்ட்ரனில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். முதல்ல ரெக்கக்னிஷன், அப்புறகு ஆப்ரேஷன்ஸ், அப்புறகு அதை சொல்லிக் கொடுக்கும்போதே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லேயும் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவோம். இதுதான் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் உடைய பிளான். உங்கள் சைல்டு ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், அதுக்கெல்லாம் பரவாயில்ல. திஸ் இஸ் அ வெரி குவிக் ரிவிஷன், அதனால இந்த லெசன்ஸை பார்க்க வைங்க. நிறைய சில்ட்ரனுக்கு இந்த 13 ஒன் 10 அண்ட் 3 ஒன்ஸ்ன்றதெல்லாம் திருப்பி அந்த குழந்தை படிச்சு கொடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, பெரிய கூட்டெல்லாம் கூட படிச்சிருக்கலாம். இருந்தாலும் இது என்ன என்பதை அந்த பிள்ளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் அதை குயிக்காக மெமரியில் சேர்த்துக்கொள்வதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை எங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு 2 ஒரு லெசன் மூலம் சொல்லுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, பெற்றோர் என்ன செய்ய வேண்டியது என்றால், இது லாங்குவேஜ் மாதிரி படமும் வார்த்தையும் போதாது. நீங்கள் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக கொடுக்கணும்னு கூட அவசரம் இல்லை. ஏன்னா உங்கள் டீச்சரே நீங்கள் ரவுண்ட்ஸ் போடலாம், 1, 2, 3. நீங்கள் இப்படி ஒரு பிளாக் போர்டு வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் டீச்சர்ஸும் இந்த மாதிரி ஒரு போர்டு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கனால சின்ன பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ 3 வரையும் போது நீங்கள் 3 என்ற எண்ணை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை அதை 3 அழகாக பக்கத்தில் வச்சிடும். அதே மாதிரி நீங்கள் 4 உடனே எடுத்துகிட்டு வரைஞ்சிடலாம். அப்போ அது 4 என்கிற நம்பரை அதில் வைக்கும். அப்போ அந்த அதே மாதிரி நீங்கள் 2-3 டாட்ஸ் போடும்போது அதுக்குரிய கரெக்டு நம்பரை அந்த குழந்தை வைக்கக்கூடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 4 போட்டிருக்கீங்க இங்கே. இதுக்கு கரெக்டு நம்பர் வைமா சொல்லும்போது இதை எடுத்து வைக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அந்த இதை அப்ரிஷியேட் பண்ணி வெரி குட் வெரி குட் சொல்லணும். இது வந்து 3 பிள்ளைகளுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 பிள்ளைகளுக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க வேகமாக படுத்துக்கொள்வாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி இது நம்பர் ரெக்கக்னிஷனை பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 4 தீக்குச்சி, 4 வட்டத்துக்கு பதிலாக 4 தீக்குச்சி வைக்கலாம். அதே மாதிரி இங்கே 2 தீக்குச்சி வைக்கலாம். அப்போ அதுக்குரிய சிம்பிள்ஸை படிப்பாங்க. ஒரு பிளாக் போர்டு இருந்தால் நீங்கள் நிறையா அதை ஈஸியாக ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமலே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வட்டம் தான் போடணும்னு அவசரம் இல்லை, உங்கள் டீச்சர்ஸ் வந்து வட்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார் போடலாம், எத்தனை ஸ்டார் இருக்கு சொல்லுமா, விதவுட் கவுண்டிங் 1, 2, 3. அந்த குழந்தை அதை பார்த்த உடனே 3 அல்லாட்டி 3 என்ன சொல்லுவோம், 3 ஃபுட் 3ன்றதை எடுத்து பக்கத்தில் வை. ஆஹா, வெரி குட். நீங்கள் உடனே என்ன செய்யலாம், ஒரு ரைட் போட்டுடலாம், ஒரு ரைட் போடலாம், அல்லாட்டி ஒரு ஸ்மைலி போட்டு விடலாம். வெரி குட். இப்போ பெரிய நம்பர் ஆப்பிள் இருக்குது சொல்லுங்க, இது எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு சொல்லுமா சொல்லு. கரெக்ட் நம்பரை தூக்கிவை. ஆஹா, வெரி குட், 5 ஆப்பிள்ஸ் ஆர் தேர். அதனால உங்களுக்கு ஒரு பிளாக் போர்டு இருக்குமானால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இந்த போர்டு வந்து மேக்னெட்டிக் போர்டுன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸில் தான் இது வாங்கினேன், 100 அப்போ வாங்கினேன். இப்போ அது இருக்குதான்னு தெரியல. நீங்கள் ஒன்று செய்யலாம், உங்கள் வீட்லேயே ஒரு சின்ன ஸ்கொயர் பிளாக் போர்ட் பெயிண்ட்னு பெயிண்ட் கடைகளில் கிடைக்கும். ஒரு சின்ன டின் 200 ml
டின் வாங்கி ஒரு ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடியுமானால் ஒரு சின்ன போர்டில் பெயிண்ட் பண்ணி அதை ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் சாக் பீஸ், இப்போல்லாம் கலர் சாக் பீஸே சின்ன சின்ன பேக்கில் கொடுக்குறாங்க, வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணவும் வசதியாக இருக்கும். மாடல் டீச்சர் கொடுப்பாங்க, அது மாதிரி ட்ரில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிளாக் போர்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு பிளாக் அதாவது பிளாக் பெயிண்டர் அடிச்சிடலாம். இல்லைன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் என்னமா இருக்குது, ரோலர், ரோலர் பிளாக் போர்டு. அது நம்ம ஈகிளில் வேற எந்த ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். முடிந்தால் இப்படி வாங்கி கொள்ளுங்க, கிடைச்சா இல்லைன்னா சாதாரணமாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஆக்சுவலாக 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு தகுதியான ப்ரெசன்ட் என்ன தெரியுமா, ஒரு பிளாக் போர்டும் சாக் பீஸும். அது அந்த குழந்தையுடைய க்ரியேட்டிவ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அது அதுவே என்ன செய்யலாம், படம் வரைஞ்சி அது பக்கத்தில் அது நம்பரை குறிக்க போதும். எழுத சொல்லாதீங்க, நீங்கள் வச்சுருக்க கார்டை அது பக்கத்தில் வச்சா போதும். நம்பரை எழுதுறது 3 வயசுக்கு கஷ்டம், எழுத சொல்லாதீங்க, ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்குரிய கரெக்ட் சிம்பலை பக்கத்தில் வைக்க சொல்லிடு. அதே வச்சுக்கிட்டே போகணும். எழுதுறது 4 இயர் ஓல்டு 5 இயர் ஓல்டு கேன் ரைட், 3 இயர் நோ ரைட்டிங். மெயின்லி ரெக்கக்னிஷன், கரெக்ட் ரெக்கக்னிஷன். சரி, இப்போ எத்தனை இருக்கு, இப்போ எத்தனை ஆப்பிள்மா இருக்கு? நவ் தெர் ஆர் 3 ஆப்பிள்ஸ். ஹவு மெனி ஸ்டார்ஸ்? 3 ஸ்டார்ஸ். 3 ஆப்பிள்ஸ் 3 ஸ்டார்ஸ். இது எத்தனை ஃபிங்கர் சொல்லு பார்ப்போம், இது எத்தனை ஃபிங்கர், 4. ஓகே, இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்டையும் நீங்கள் மிக்சடாக கொடுக்கணும். வெறும் ரவுண்ட்ஸோ வெறும் ஸ்டார்ஸோ வெறும் குச்சியோ கொடுக்கறாரு. எந்த ஒரு பொருளானாலும் 4 பொருள் என்பது 4 ஐட்டம். அதை அந்த ஒரு பிள்ளை தெரிந்து கொள்ளணும். அதனால இந்த மாதிரி ஒரு பிளாக் போர்டு வாங்கி கொள்ளுங்க. இல்லையானால் ஒரு அதை விட உச்சவரில் ஒரு ஸ்கொயர் அல்லாட்டி ஒரு கதவுடைய பின்பக்கத்தில் பிளாக் போர்ட் பெயிண்ட்டை அடித்து ஒரு செட் சாக் பீஸையும் வாங்கி கொடுங்க. உங்கள் அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி மேத்தமேட்டிக்ஸை படிக்கக்கூடும். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் சும்மா ஒரு டேபிள் மேலே ஒரு பேப்பர் வைத்துக்கொண்டு எழுதலாம். ஆனால் இப்படி செய்தால் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மேக்னெட்டிக் போர்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, லெட் அஸ் ஜாயின் டுகெதர். பெற்றோரும் நாங்களும் சேர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு இனிமையான இன்ட்ரெஸ்டிங் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பிளேவே மெத்தடு தான், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். நம்பர்களை தெரிந்து கொள்ளுறது, அதுகளுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிந்து கொள்வது, இதுதான் கணக்கு. அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஷுர் வேல சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஐ ஹோப் யூ வில் ஆல் கோஆப்ரேட் அஸ் யூ டிட் ஃபார் தமிழ் லேர்னிங். Your cooperation was very good. Like that, you make your child learn the basics of maths also. All the best.